ஓகே இருக்கு ப்ரோ, எடிட்டிங்லாம் கொண்டு வச்சிருக்கானுங்க ப்ரோ. ஒன்றுமே இல்லை ப்ரோ. தோனிக்காக வந்தோம், வேறு எதுக்காகவே வரல. படம் வந்து பார்க்குற மாதிரி இல்லை ப்ரோ. நார்மலாக போது லைட்டாக காமெடி சீன் இருக்கு, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. தோனிக்காக வந்தோம், வேறு எதுவுமே இல்லை. எடிட்டிங்லாம் வந்து வேறு பச்சையாக தெரியுது, அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் சரியில்லை. தேங்க்ஸ்லாம் முக்கா ப்ரோ, ஒன்றுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை ப்ரோ. யோகி பாப்புக்காக கொஞ்சம் பார்க்கலாம் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக இல்லை, அப்படிலாம் இல்லை ப்ரோ. படம் ஆவரேஜ் தான் ப்ரோ. படம் கேமரா எதுவுமே கனெக்ட் ஆகலை ப்ரோ. ஓப்பனாக சொன்னால் எதுவுமே கனெக்ட் ஆகலை. இப்போ நம்ம படத்தில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, அம்மா அந்த பொண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் ஆகும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் கனெக்ஷன் ஆகுற மாதிரி தான் கான்செப்ட். பட் நமக்கு எதுவுமே கனெக்ட் ஆகலை. இவங்க ஹரிஷ் கல்யாண லவ்வும் சரி, அவங்க அம்மா அப்பாவோட அதுவும் அதுவுமே எதுவுமே கனெக்ட் ஆகலை. என்னை பொறுத்தவரை கனெக்ட் ஆகலை, மற்றவங்க எப்படின்னு தெரியல, கனெக்ட் ஆகலை. படத்தில் வந்து கேமரா ஒர்க்கு சிஜி நல்லா தெரியுது, எதுவுமே நமக்கு வந்து எதுவுமே ரீச் ஆகலை, பிடிக்கல. அதுதான் ப்ரோ, தோனிக்காக தான் ப்ரோ படம் வந்து நான் டீசரில் பார்த்தோட அதுக்கப்புறம் தோனிக்காக தான் வந்தது மெயினாக. அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் தோனிக்காக தான் வந்தது. அந்தளவுக்கு எது இல்லை ப்ரோ. யோகி பாபு ஓகே ப்ரோ. ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங்னா எப்பவும் போல தான். அதே சொல்லல, ஹரிஷ் கல்யாணே படத்தில் காணாமல் போயிடுவார் அந்த மாதிரி இருக்குது. ஹரிஷ் கல்யாண் அதே தான் சொல்லல, ஒரு கனெக்ஷனே இல்லை. அவங்க ஒரு ஃபீலே நமக்கு, அவங்க ஹரிஷ் கல்யாண் அம்மா தேர்றாரு ஒரு ஃபீல் இருக்குது, அந்த ஃபீல் நமக்கு வரல. படத்தில் ப்ளஸ்னா காமெடி தான் ப்ரோ. விஜய் காமெடி தான் இந்த இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு ஏதாப்பில் காமெடி, சரியான காமெடி. அந்த கோவா ஒரு சில விஷயங்கள் நல்லா அது கனெக்ட் ஆகுது கொஞ்சம். மற்றபடி வேறு எதுவுமே கனெக்ட் ஆகல ப்ரோ. அம்மா சென்டிமெண்ட்டு அதெல்லாம் வந்து நமக்கு எடுக்கல. அது அம்மா சென்டிமெண்ட்டு வந்து ரொம்ப ரெங்குமசன வச்சு மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து சுத்தமாக கனெக்டே ஆகலை. ரொம்ப நல்லா இருக்குங்க. லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு நல்ல குட் மூவி ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஹரிஷ் கல்யாண் நல்லா செலக்டிவாக படம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இல்லை நம்ம ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, வெட்டு ஆமாம் வெட்டு குத்து ஜாதி இதுன்னு படம் எடுக்கிறத விட இந்த மாதிரி படங்கள் ஃபேமிலியோடு பார்க்கறது என்டர்டைன்மெண்ட்டு நல்லா இருக்கும். இல்லைன்னா யூத், மெயின் யூத்து ஒரு எல்லாருமே ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டு இருக்காங்க இந்த டைமில். இவர் ஒரு யூத் ஹீரோங்கிறது யாரும் இல்லாமல் இருக்குல்ல. ஹரிஷ் கல்யாண் செலக்டிவாக படம் பண்ணுறாரு, நல்லா இருக்கு படம். ஹரிஷ் கல்யாணுக்கு கம்பேக்னா நல்ல படம், நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு நல்ல படங்கள். யூத் ஹீரோ லவ் சப்ஜெக்ட்டுக்கு இவர் ஆக்டாக இருக்கார், நல்லா இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் டூ குட், செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணுறதுக்கு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக உள்ள அதை என்ன சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, இந்த புள்ளிகளெலாம் வச்சு பண்ணுறது தவிர அதர்வைஸ் ஃபுல் காமெடி படம், நல்லா இருக்கு. தொழில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரொடக்ஷன் ஆசியாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த ஃப்ரெண்ட்ஸோட. பட் ஓவர் டீசெண்டாக இருந்துச்சு ப்ரோ படம் ப்ரோ. அந்தளவுக்கு ஒன்றும் கதை பெருசாக இல்லை ப்ரோ. நான் அவங்க அம்மாவுக்கும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இல்லை, ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் தான் ப்ரோ. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பழகி பார்க்கணுங்கிற சீன் மாதிரி தான் ப்ரோ வரும், பெருசாக இல்லை ப்ரோ. அந்த சந்தோஷ் சுப்ரமணிய கதை லைட்டாக வரும் ப்ரோ. கதை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ. லேக் ரொம்ப இருந்துச்சு, லைட்டாக லேக் இருந்துச்சு ப்ரோ. ஆனால் யோகி பாபு சீனாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ளஸ்ஸாக யோகி பாபு சீன் அந்த அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் ஓரளவு டிசாண்டாக இருந்துச்சு ப்ரோ. அந்த காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனோட வரல ப்ரோ. இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரிஞ்சுது இது ஒரு லவ் ஸ்டோரி தான்ட்டு. ஏன்னா ட்ரெய்லர்லேயே அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க ஸ்டோரி என்ன இருக்குன்ட்டு. ஸோ அதுதான் அஃப்கோர்ஸ் அவங்க ஸ்டோரியாக வச்சுருக்காங்க. ஆமாம் செகண்ட் ஹாஃபில் தான் ராக் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அது நம்ம சொல்ல இல்லைன்னு நம்ம சொல்கிற முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எவ்வளோ எங்கேஜிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக போச்சோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துட்டு தான் எடுத்துகிட்டு போனோம். ஆ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ப்ரோ, ப்ரொடக்ஷன் வைஸ் நல்லா குவாலிட்டியான பண்ணுறாங்க. காமெடி ஃபஸ்ட் ஹாஃபில் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, செகண்ட் ஹாஃபில் சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகுது, சில இடங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். கம்பேக்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி அவர் பண்ண படங்கள் தானே முன்னாடி. இதுக்கு போய் இஸ்பெட் ராஜா அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் பண்ணிக்கிறார், அந்த வரிசையில் இது ஒரு படம். இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. டீசெண்டான வாட்ச் தான், நம்ம மோசமான படம் ஒன்றும் எடுக்கலையா. இருக்கலாம், ஏன்னா லவ் ஸ்டோரி எல்லாம் இப்போ வர எல்லா லவ் ஸ்டோரியும் ஒரு படத்துக்கு ஒரு படம் வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த சாயல் இல்லாமல் நம்ம வந்து லவ் ஸ்டோரியே பண்ண முடியாதுல்ல.